நம்ம தீக்ஷனா பத்திரனா இவங்க ரெண்டு பேரும் சிஎஸ்கே கேம்ப்ல வந்து எப்போ ஜாயின் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செமையான அப்டேட் கிடச்சிருக்கு. அதை பற்றியும், நம்ம சாண்டனருக்கு இப்போ இன்ஜுரி ஆயிருக்கு, நம்ம வாட்சன் டூ ப்ளஸ் இவங்களோட வரிசையில் இப்போ இவரும் இணைஞ்சிருக்காரு, அதை பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டீட்டெயில் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அப்படியே காத்து வாக்கில் லைக்கும் போட்டுருங்க. நம்ம சிஎஸ்கே கேம்ப்ல இது வரைக்கும் இந்த ரெண்டு வெளிநாட்டு வீரர்கள் தான் வரல, நம்ம தீக்ஷனா பத்திரனா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்து கிளம்ப போகிறாங்களா. இன்றைக்கி நைட்டு கிளம்புனது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாளைக்குள்ளே சிஎஸ்கே வந்து ரீச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக கிடச்சிருக்கிற அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வரப்போகிறாங்க, வந்தது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே ப்ராக்டிஸில் வந்து நாளைக்கு ஜாயின் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரீசெண்டாக அப்டேட் கிடச்சிருக்கு. நம்ம ஆர்ஆருக்கு எதிரான மேட்ச்சில் வந்து இவங்க வந்து அவைபிளாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கட்டாயமாக பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் இடம்பெற போகிறாங்க. இன்றைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்றைக்கி அந்த மாதிரி டேட்டில் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு நாள் ட்ராவல் ஒரு பிரச்சனையாக இருக்காது. நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு ப்ராக்டிஸ் மறுபடியும் அப்படியே மேட்ச்சில் வந்து இறக்கிடுவாங்க. நம்ம தீக்ஷனாக்கு எப்படின்னு தெரியும் இடம் உறுதி அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம பத்திரனாக்கும் வாய்ப்பு கிடைக்க அதிக சான்சஸ் இருக்குது. ஆனால் சிஎஸ்கே பிளேயர்ஸ் இப்போ ஒவ்வொருத்தராக இன்ஜுரி ஆகிட்டு இருக்காங்க வெளிநாட்டு வீரர் வரிசையில். இப்போ நம்ம பத்திரனாவும் வந்துட்டார் அப்படின்னா சிஎஸ்கேயோட ஆடு லெவலில் வந்து வாய்ப்பு கிடைக்க அதிக சான்சஸ் இருக்குது. அடுத்து நம்ம சாண்டாவோட இன்ஜுரியை பற்றி பார்த்துலாம். நம்ம சாண்டனாருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்ஜுரி ஆயிருக்கு, அதை பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே நிர்வாகமே வெளியிட்டிருக்காங்க. மும்பை சென்னை மேட்ச் வந்து நடந்துச்சுல, அதில் பார்த்தீங்கன்னா பவுலிங் பண்ணும்போது தான் நம்ம சாண்டனாருக்கு வந்து அடிபட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரத்தம் சொட்ட சொட்ட தான் நம்ம சிஎஸ்கே அணிக்காக விளையாண்டுருக்காரு. காயம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறது தெரியல, அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். பட் நம்ம சாண்டாக்கு ரைட்டு காலில் தான் பார்த்தீங்கன்னா அடிபட்டுருக்கு, ரத்தம் சொட்ட சொட்ட தான் விளையாண்டுட்டுருக்காரு. அந்த ஃபோட்டோவை நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் வெளியிட்டிருக்காங்க. அது நம்ம சாண்டா இப்போ வாட்சன் அது மட்டும் இல்லாமல் டூ ப்ளஸ் இவங்களோட வரிசையில் இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோ மென்ஷன் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. நம்ம சிஎஸ்கே மூணு பேருமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்காக ரத்தம் சொட்ட சொட்ட விளையாண்ட வீரர்கள். அந்த வரிசையில் நம்ம சாண்டாவும் இப்போ இணைஞ்சிருக்காரு. இதை தான் நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம சிஎஸ்கேவில் பத்ரிநாத் தீக்ஷனா வருகையாக இருக்கட்டும், சாண்டாவோட இன்ஜுரியாக இருக்கட்டும், இதை பற்றின உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்.